நேயர்களுக்கு வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஸ்வீட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு நெய் அப்பம் பண்ண போகிறாங்க. ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியானதுங்க. இதில் வந்து பச்சரிசி, வெல்லம், தேங்காய் இது மாதிரி வச்சு நம்ம பண்ண போகிறாங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது என்னான்னு இதுக்கு தேவையான பொருள் பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். இப்போ எப்படி இதை செய்கிறதுன்னு பார்க்கலாம். நெய்யப்பம் செய்கிறதுக்கு தேவையான பொருளுங்க, நான் பச்சரிசி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு பாருங்கள் நல்லா சுத்தம் பண்ணி பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இது தேங்காய் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பச்சரிசி அரைக்க போகிறோம் இல்லைங்களா, அதில் வந்து இந்த தேங்காவும் நம்ம சேர்த்து அரைச்சோமா அந்த தேங்காய் பால் வாசனையோடு அந்த நெய்யப்பம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் வந்து நான் தேங்காய் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஃப்ளேவருக்காக பாருங்கள், இந்த அரிசி தேங்காயோட அரைக்க வந்து ஏலக்காய் வந்து ஒரு 4-5 எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது வெல்லம் வந்து அந்த அரிசி தேங்காயோட வெல்லமும் சேர்த்து அரைக்கணுங்க. அதனால் வெல்லம் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த அரைக்கிற பொருள்லாங்க நான் இப்போ காட்டிட்டேன். இப்போ வந்து இந்த பச்சரிசி, தேங்காய், வெல்லம், ஏலக்காய் எல்லாம் காமிச்சிட்டங்க. இது அதெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த மாவில் போட்டு கலக்க, நம்ம வந்து பணியாரம் வந்து அந்த நெய்யப்பத்தை நம்ம சாப்பிடும் போது நம்ம வாயில் வந்து நல்லா மெல்லும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் தேங்காய் பாருங்கள் இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நான் நெய்யில் வந்து வறுத்து வச்சுருக்கேன். வெள்ளை எள்ளு வந்து இந்த அளவுக்கு பாருங்கள், நான் இதையும் வறுத்து வச்சுருக்கேன். வெள்ளை எள்ளு இதெல்லாம் மாவில் போட்டு கலக்கிறதுக்கு நான் வெள்ளை எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். நெய்யப்பத்துக்கு தேவையான இது வந்து இதுங்க நெய். அதனால் நெய் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்துங்க நம்ம எப்படி இதை அரைச்சிட்டு நான் வந்து அதை எப்படி அந்த இதை இதெல்லாம் நம்ம இந்த இதெல்லாம் தேங்காய் அந்த இதெல்லாம் போட்டு நான் எப்படி மாவில் கலக்கி நம்ம இப்போ நெய்யப்பம் செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நம்ம எடுத்து வச்ச இந்த அரிசி, தேங்காய், ஏலக்காய், வெல்லம் எல்லாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோங்க. இப்போ வந்து இப்போ மாவு வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த நெய்யில் வறுத்த தேங்காய், இதை வந்து இதில் போட்டுறப்போ. இதுவும் இந்த எள் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுவும் வந்து நம்ம போட்டு நம்ம பாலதாங்க. இப்போ வந்து இதை எப்படி அப்பம் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள் பாருங்கள், பணியார குழியில் வந்து நம்ம வந்து நெய் ஊற்றிட்டோம். இப்போ வந்து இதில் வந்து நம்ம அப்பத்தை ஊற்ற போகிறோம். நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்கள் வீடியோ நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். நன்றி, வணக்கம்.